أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبًا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد، அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து, அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக அல்லாஹ் விதியாக்கியிருக்கிற ஜுமாவுடைய வணக்கத்தை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இறை இல்லத்தில் ஒன்று குழுமிருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜுமாவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து, அதிலே நோன்பு நோற்றவர்களாக அந்த மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நம் மீது ஏன் விதியாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும், நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை நம் மீது விதியாக்கி இருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப ரமதானுடைய நோக்கம், நோன்பினுடைய நோக்கம் நாம் தக்குவாவை அடைவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தக்குவாவை குறித்து நபிகளார் ஒரு இடத்தில் வினவுகிற பொழுது, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா என்று தக்குவா இங்கேதான் இருக்கிறது என்று உள்ளத்தை சுட்டிக்காட்டி நபிகளார் மூன்று முறை சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னஃபில் ஜசதி முதுகா, உடலிலே ஒரு சதை துண்டிருக்கிறது, இதா சலுஹத்து சலுஹல் ஜசது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும், இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு, அந்த சதை துண்டு சீர்கட்டுவிட்டால் உடல் முழுவதும் சீர்கட்டுவிடும், அலா வஹியல் கல்ப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்றார்கள். அப்ப உள்ளத்தை சுமந்திருக்கக்கூடிய தக்குவா, அந்த தக்குவாவை அடைவதற்காகத்தான்
இந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ என்ன கேள்வி எழும், என்னிலே தக்குவா இருக்கிறதா இல்லையா, நான் அதை அடைந்தேனா இல்லையா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது, அதை அறிந்து கொள்வதற்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா என்று நாம் பார்த்தால், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்குவாவுடைய மக்களினுடைய அடையாளங்களாக, இதுதான் தக்குவாவினுடைய அடையாளம், இது உங்களிடத்திலே இருந்தால் தக்குவா இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் சூரா ஆல இம்ரானினுடைய ஒரு வசனம். அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நான்கு பண்புகளை சொல்லி காட்டுகிறான். இது தக்வாவினுடைய அடையாளம். இது மாத்திரம் அல்ல, இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்திலே, இந்த சூராவிலே ஒரு சில அடையாளங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதை நாம் உரைகளாக வைத்து, அதனை நாம் ஒரு இலக்காக வைத்து, ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது அதிலே நம்மிடத்திலே முன்னேற்றம் இருந்ததென்று சொன்னால் நம்மிடத்திலே தக்குவா இருக்கிறது என்று அர்த்தம், தக்குவா முன்னேறி இருக்கிறது என்று அர்த்தம், ரமலானினுடைய நோக்கத்தை நாம் அடைந்து விட்டதாக அர்த்தம். அதிலே எந்த மாற்றமும் இல்லாமல் சாதாரணமாக எப்பொழுதும் போல ரமலான் நம்மை கடந்து சென்றதென்று சொன்னால் இந்த ரமலானிலிருந்து நாம் எந்த பலனையும் அடையவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலே சொல்லுகிறான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ, நீங்கள் உங்களுடைய இறைவனினுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், وَجَنَّتِينَ சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள், أَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ அந்த சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானது, وَعِدَّتِ لِلْمُتَّقِينَ அந்த சொர்க்கத்தை நாம் தக்குவா உடையவர்களுக்காக, முத்தகீன்களுக்காக நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அந்த தக்குவா உடையவர்கள் என்றால் யார், அந்த தக்குவா உடையவர்களினுடைய பண்புகள் என்ன என்பதை அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். முதலாவது பண்பு என்ன, அந்த தக்குவா உடைய மக்கள், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ரா, அந்த மக்கள் தக்குவா உடையவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், தர்மம் கொடுப்பார்கள், ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ரா, தங்களினுடைய மகிழ்ச்சியான நேரத்திலும் தங்களினுடைய கஷ்டமான சிரமமான துயரமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தர்மம் செய்வார்கள், செலவு செய்வார்கள். இது முதலாவது பண்பு. இன்றைக்கு நாம் இந்த சதக்காவிலே தர்மத்திலே எப்படி இருக்கிறோம், சாதாரணமாக நம்முடைய தர்மங்கள் மகிழ்ச்சியான நேரங்களிலே பொருளாதாரம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நேரத்திலே சாதாரணமாக செய்து விடுவோம். அதே நமக்கு சிரமமும் கஷ்டமும் ஏற்படக்கூடிய நேரத்தில் தர்மம் செய்வதற்கு சமயத்திலே மனது வராது. அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது, நம்முடைய தக்குவாவிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவர்கள் வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் அனைவருக்கும் தெரிந்த பிரபலியமான ஒரு வரலாறு தர்மத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறு. என்ன செய்தார்கள் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நாள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே எனக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள், உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள், அவர்களிடத்திலே இருந்தால் வாங்கிவிட்டு வாருங்கள். வந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரே, தண்ணீரை தவிர உங்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டிலே எந்த உணவுமே இருக்கவில்லை. புடைசூழ அமர்ந்திருந்த தோழர்களிடத்திலே நபிகளார் கேட்டார்கள், என்னுடைய இந்த விருந்தாளியை இன்று இரவு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று உபசரிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வான் என்று நபிகளார் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அபூ தலஹா எழுந்தார்கள், எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் இந்த இவரை என்ன செய்கிறேன், என்னுடைய வீட்டிற்கு நான் அழைத்துச் செல்கிறேன். வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வந்தால் அந்த நிலை வேறு, அவருக்கு ரொம்ப நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய சிரத்தை எடுப்போம், உணவுகளிலே பலதரப்பட்ட உணவுகளை அடுக்குவோம், அவருக்கு போதும் போதும் என்று அவர் சொன்னாலும் நம்முடைய பாசத்தை காட்டுவதற்கு வலுக்கட்டாயமாக நாம் திணிப்போம். ஆனால் அபுதுல்லாஹா வீட்டினுடைய நிலை இப்படி இல்லை. எப்படி இருந்தது, அங்கே குழந்தைகளுக்கான உணவு மாத்திரம்தான் இருந்தது,
குழந்தைகளுக்கான உணவை தவிர அபூதலஹாக்கும் உணவு இல்லை, அவருடைய மனைவிக்கும் உணவு இல்லை. அந்த நேரத்திலே அபூதலஹா ஒரு ஹீலா, ஒரு தந்திரம் ஒன்றை செய்தார்கள். அன்றைக்கு அரபுகளினுடைய பழக்கம், விருந்தாளி வீட்டுக்கு சாப்பிட வர்ற நபர் தன் அந்த வீட்டு உரிமையாளரும் சேர்ந்து அமர்ந்தால்தான் சாப்பிடுவார்கள். வெறுமனை சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகிற வளமை அன்றைக்கு இல்லை. அப்ப அபூதலஹா ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள், குழந்தையை எப்படியாச்சும் தூங்க வச்சிருங்க, குழந்தையை உறங்க வைத்து விடுங்கள், அங்கே இருக்கிற விளக்கை அணைத்து விட்டு விளக்கை சரி செய்வது போன்று நீங்கள் பாவனை செய்து கொண்டிருங்கள், இரண்டு தட்டை எனக்கு ஒன்றை வையுங்கள், வந்த விருந்தாளிக்கு ஒன்றை வையுங்கள், விளக்கு அடைபட்டு விட்டது, குழந்தைகள் உறங்கிவிட்டார்கள், இருக்கிற அந்த ரொட்டி துண்டுகளை உணவுகளை விருந்தாளினுடைய தட்டிலே வையுங்கள், இருட்டில் நான் சாப்பிட்ற மாதிரி நான் பாசாங்கு செய்கிறேன், அவர் சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று அபூதலஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, அதே போன்று நடக்கிறது. விருந்தாளிக்கு கூட என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியல, மனைவிக்கும் அபூதலஹாவிற்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு செய்தி. அடுத்த நாள் காலையிலே அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகையை அபூதலஹா தொழுதார்கள். தொழுதுவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, அபூதலஹாவே, நேற்றிரவு நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள், உங்களுடைய செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டான், அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் சதகாவிலே, தர்மத்திலே, கொடுப்பதிலே அவர்கள் பிறரை முற்படுத்துவார்கள் என்று உங்களுடைய செயலை பாராட்டி அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ஆச்சரியப்படுவதாக, இது இந்த தர்மம் எப்ப வரும் என்று கேட்டால், நம்முடைய உள்ளம் பியூராக இருக்கிற பொழுது, நம்முடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிற பொழுது. இன்றைக்கு செலவு செய்வதிலே, தர்மம் கொடுப்பதிலே, ஒரு அவருடைய வீட்டை பார்த்தால் நம்ம ஆச்சரியப்பட்டு விடுவோம், என்னுடைய வீட்டினுடைய டாய்லெட் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டினுடைய ஹால் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சோஃபா எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான ஆலோசனைகளிலே பல லட்சங்களிலே செலவு செய்து வீடுகளை கட்டுகிறார்கள். இறை இல்லம் கட்ட வேண்டும், பள்ளிவாசல் கட்ட வேண்டும், நீங்கள் சதக்கா கொடுங்கள், தர்மம் கொடுங்கள் என்று கேட்டால், நான் கொஞ்சம் வீட்டில் மஷூரா செய்து விட்டு சொல்லுகிறேன், வந்து 1000 எழுதுவார்கள், 1500 எழுதுவார்கள், 2000 எழுதுவார்கள். சமயத்தில் இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கு, பிறகு ரமலான் கழிச்சு பார்ப்போமே, இல்ல ஈது கழிச்சு பார்ப்போமே என்று ஏதாவது சொல்லி தட்டி கழிப்பார்கள். அன்பான சகோதரர்களே, பியூராக இருந்த நபித்தோட செலவு செய்யலண்டா கதறி விடுவார்கள். தபூக் என்கிற யுத்தம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே மிக தூரம் தொலைவு சென்று நடத்திய ஒரு போர் தபூக்குடைய போர், ரோமர்களுக்கு எதிரான ஒரு போர். மதினாவை ரோமர்கள் தாக்க வருகிறார்கள், அவர்கள் வருவதற்கு முன்பாக அவர்களை அவர்களுடைய இடத்திலே வச்சு தாக்கிவிட வேண்டும் என்பதற்காக மிக நீண்ட தொலைவு நபிகளார் செய்த போர். அந்த போருடைய காலம் எப்படிப்பட்ட காலண்டா, அதாவது அந்த பேரிச்சம்பளங்கள் எல்லாம் அந்த உஷ்ணத்தால் பழுக்கிற அந்த அறுவடை காலம் அது. யார்டையுமே அறுவடை செஞ்சாதான் பொருளாதாரம், எல்லாட்டையுமே பெரும்பாலும் பொருளாதாரம் இல்லாத ஒரு கஷ்டமான சூழல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஹஸ லி ஜைஷி ஹாதிஹில் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த கஷ்டமான நேரத்திலே இந்த போருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே நபித்தோழர்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி போகிறார்கள். போனால் முதலாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒரு பொட்டலை மாதிரி ஒரு முடிச்சு ஒரு முடிப்பை கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் இப்படி அவங்களோட மடியில் அவுத்து கொட்டுறாங்க. எடுத்து பார்த்தால் அனைத்தும் தங்க காசுகள். அள்ளிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தர்ர உஸ்மான மா அமில பஅத ஹாதல் யௌம், இன்றைய நாளுக்கு பின்னால் உஸ்மான் என்ன செய்தாலும் பரவாயில்லை, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். எல்லாரும் இரண்டு நபித்தோழர்கள் வீடுகளுக்கு போனாங்க, இருக்கிறத எடுத்துட்டு வந்தாங்க, முடிஞ்சவங்க கொடுத்தாங்க. அங்கே சில நபித்தோழர்கள் போருக்கு செலவு செஞ்சாதான் அவங்களை அல்லாஹுடைய தூதர் அங்க கூட்டிட்டு போவாங்க, அதாவது போருக்கு செல்வதற்கான வாகனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப நபிகளார் இடத்தில் சில தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் இதை சூரத்து தௌபாவிலே இந்த வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சில தோழர்கள் வருகிறார்கள், வந்து அல்லாஹுடைய தூதரே, என்னை நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க, நாங்களோ எங்களை ஏற்றி நாங்களோ அதில் ஏறி என்ன செய்கிறோம், தபூக்கிற்கு வருகிறோம், நாங்கள் அல்லாஹினுடைய பாதையிலே போரிடுகிறோம். அப்ப நபிகளார் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை அப்படியே சொல்றான், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க போருக்கு வர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்திலே
நபி என்ன செலவு, அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்ய முடியல, தர்மம் செய்ய முடியல, போரிலும் கலந்து கொள்ள முடியல. அந்த தோழர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே நின்று கொண்டு அழுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பார்ந்த சகோதரிகள், உஸ்மானினுடைய தர்மத்தை குர்ஆனிலே சொல்லவில்லை. இன்னும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை அருளுகிறான் சூரா தௌபாவிலே. யார் குறித்து தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்ய முடியவில்லையே என்று அங்கே சில கண்கள் அழுது கொண்டிருந்தத, அழுது கொண்டிருக்கிற நிலையிலே அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றார்கள் என்று, தர்மம் செய்ய முடியாமல் தர்ம வேட்கையிலே இருந்த, ஈகை குணத்திலே இருந்த அந்த தோழர்களை குறித்து அல்லாஹ் வசனத்தை அருளினான். الذين ينفقون في السراء والضراء அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஈகை குணம், கொடுக்கிற மனப்பாங்கு ரமலானிலே என்னிலும் உங்களிலும் வளர்ந்ததா? இந்த ரமலான் என்னிலே மாற்றத்தை, தக்குவாவை தந்திருக்கிறது. அப்படியே இருக்கிறோமா? அதே கஞ்சத்தனத்தோடு, அதே கருமித்தனத்தோடு, அதே உலோபித்தனத்தோடு இருக்கிறோமா? ரமலான் நம்மிலே எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தக்வாவுடைய மக்களினுடைய பண்பு என்ன? அல் காதிமீன் அல் கைத், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள். டக்கு டக்குன்னு கோபப்படுறது, பொசுக்குன்னு எரிஞ்சு விழுகிறது, அடுத்தவர்களை பார்த்து முகத்தை அப்படியே காட்டுறது, ஏ இவன்ட்டெல்லாம் பேசவே முடியாது, ஏதாச்சும் சொல்லிடுவான், சரியான கோபக்கான இவன் என்கிற அந்த பேரை வாங்குவது, இதெல்லாம் தக்வாவின் குணம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கோபத்தை விழுங்கி முழுங்கிடுவாங்க அப்படியே. இன்றைக்கு என்னாலும் உங்களாலும் முழுங்க முடிகிறதா? நம்முடைய பிள்ளைகளை அவர்களிடத்திலே கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறதா? தூக்கி அடிக்கிற பிள்ளைய ஒரே அடி போய் செவத்திலே முட்டுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் உலகத்திலே அத்துக்கண்ணாஸ், மக்களிலேயே அல்லாஹுவை அதிகம் அஞ்சிய, அதிக தக்குவாவுடைய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை விழுங்கினார்கள். ஹுனைனுடைய யுத்தம், கனிமத்துடைய பொருளை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த கனிமத்திலே ஒரு பகுதியை வாங்கி கொண்ட ஒரு மனிதர் தூரத்திலே போய் நின்று கொண்டு சொல்லுகிறார், இந்த பங்கீட்டிலே அல்லாஹுடைய தூதர் நீதமாக நடக்கவில்லை, அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுதான் மன்னிக்க வேண்டும். ஒரு கடும் கனமான சொல். ரசூலுல்லாஹ் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆளுக்கு கம்மியா கொடுக்கறாங்க. கம்மியா வாங்கி சென்ற தோழர் சொல்லு, ஒரு மனிதர் சொல்லுகிறார், இந்த பங்கீட்டிலே நபிகளார் நீதமாக நடக்கவில்லை. நீதத்திற்கு பெயர் பெற்ற அல்லாஹுடைய தூதர் எங்கிருந்தாலும் நீதத்திலே சமரசம் இல்லை. ஒரு ஃபாத்திமாவின் விஷயத்தில் சிபாரிசு வந்த நேரத்தில் சொன்னார்கள், அந்த ஃபாத்திமா என்ன, ஃபாத்திமா பின்து முஹம்மது திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று நீதியை நிலைநாட்டிய ஒரு தூதரை பார்த்து சொல்லப்படுகிறது, இவர்கள் நீதியாக நடக்கவில்லை. இதை கேட்ட நபிகளாரினுடைய ஒரு தோழர் வந்து சொல்லிடுறாரு, இது அவர் சொல்றாரு, இது நபி அல்லாஹ்வுடைய தூதரை போய் சொல்லுவேனே வந்து சொல்றாரு. சொன்னவுடன் நபிகளாரினுடைய முகமெல்லாம் சிவந்து விடுகிறது, கோபப்படுகிறார்கள், என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையா? ஒரு ஆள் நல்ல தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆள் அவரை பார்த்து நீ மகா கஞ்சன் சொல்றாங்க. ஒரு ஆள் வாழ்க்கையில பொய்யே பேசினதுல சபையில வச்சு சொல்றாங்க, இவன் சரியான பொய்யன் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு கோபம் வரும் சாதாரண மனிதர்களுக்கே அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி? நீங்கள் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னவுடன் நபிகளாருக்கு கட்டும் கோபம் வருகிறது. ஒரு வார்த்தையை உதிர்த்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொல் சொல்லி இருந்தால் அந்த தோழர் சிறைபிடிக்கப்பட்டிருப்பார், அவரினுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். உமர் போன்றவர்கள் எல்லாம் துள்ளிக் கொண்டு நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே தன்னுடைய கோபத்தை முழுவதுமாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி முழுங்கிட்டாங்க. முழுங்கி விட்டு சொன்னார்கள், லக்கத் ஊதிய மூசா அக்ஸர மின் தாலிக ஃபஸபர், என்னுடைய தோழர் மூசா, என்னுடைய சகோதரர் மூசா இதைவிட அதிகமாக அவருடைய சமூக மக்களால் நோவினை செய்யப்பட்டார். ஃபஸபர், அவர் பொறுத்து கொண்டார், நானும் பொறுத்துக் கொள்கிறேன் என்று கோபத்தை விழுங்கினார்கள். நம்மளால விழுங்க முடியலையே, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறோமே. மனைவிட்ட கோபப்படுகிறோம், தொழிலாளர்களிடத்திலே கோபப்படுகிறோம், பள்ளிக்கு வந்தா அங்க இருக்கக்கூடியவர்களிடத்திலே கோபப்படுகிறோம், எதுக்கெடுத்தாலும் கோபம்தான் என்று சொன்னால் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே தக்குவா பலகீனம் இருக்கிறது. மூன்றாவதாக அல்லாஹுடைய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தக்குவாவுடைய மக்களினுடைய பண்பாக சொல்லுகிறான், அல் ஆஃபின அனின்நாஸ்,
அவர்கள் பிற மனிதர்களினுடைய தவறுகளை மன்னிப்பார்கள். மன்னிக்கிற குணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிச்ச அந்த முறையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி நமக்கு தோணும். எப்படி முடிந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இதை மன்னிச்சாங்க? நாலாம் அந்த இடத்துல இருந்திருந்தனா இது ஜென்ம பகையாக அல்லவா மாறி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியை அடைந்த நேரத்திலே அவர்கள் நடந்து கொண்ட முறைமை. தூது செய்தியை சொல்லுகிறார்கள், நான் இறை தூதர் என்று அடித்து துரத்தப்பட்டார்கள். பல்வேறு விதமான நோவினைகள், மதீனா போயிட்டாங்க, மதீனாவிலே தொடர்ந்து போர்கள். கிட்டத்தட்ட ஒரே ஒரு மனிதருக்கு ஒரு கூட்டமே சேர்ந்து கொண்டு 22 ஆண்டுகள், அந்த நிகழ்வு நடந்த நேரத்தை சொல்றேன், 20 ஆண்டுகள், 21 ஆண்டுகள் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்து, உடலுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து, பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் கொடுத்து தொடர்ந்து ஒரு மனிதரை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கூட்டம். அந்த மனிதர் ஒரு இடத்திலே நிற்கிறார், அந்த கூட்டமே சரணடைந்து வந்து நிற்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் செய்திருக்கலாம் அந்த நேரத்திலே. கேட்டார்கள் எங்களிடம், எங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த குறைஷிகள் பணிந்து பயந்து சொன்னார்கள், அஹுன் கரீம், நீங்கள் கண்ணியமிக்க சகோதரர், இப்னு அஹின் கரீம், உங்களுடைய தந்தை அப்துல்லாவும் கண்ணியத்திற்குரியவர். நபிகளார் அந்த அத்துணை குறைஷிகளையும், அவர்கள் அத்தனை ஆண்டுகள் செய்த அத்தனை பிரச்சனைகளையும் சிரமங்களையும் மன்னித்து விட்டு சொன்னார்கள், இதுஹபு வ அன்தும் துலகா, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் நிம்மதியா இருங்க, உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். எப்படி நபிகளாரால் சொல்ல முடியுது? சின்ன பிரச்சனைக்கு காலத்துக்கும் சண்டை ஓடுறோமேங்க, சின்ன பிரச்சனைக்கு அந்த பகையை மனதிலே வைத்துக் கொண்டு திரிகிறோமே. எப்படி நபிகளாரால் முடிந்ததென்றால் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த தக்குவா. கடைசியாக இந்த செய்தியை சொல்லி முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் 4வது பண்பாக சொல்லுகிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன், அந்த தக்வாவுடைய மக்கள் ஒரு ஃபாஹிஷாவை, ஒரு அருவருப்பான காரியத்தை செய்துவிட்டால், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் தலமு அன்ஃபுஸஹும், கடமையான வணக்கங்களை நிறைவேற்றாமல் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் இழைத்து கொண்டால், அந்த தக்வாவுடைய மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஜக்கருல்லா, உடனடியாக அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். ஃபஸ்தக்ஃபரூ லிதுனூபிஹிம், தான் செய்த அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த பாவ மன்னிப்பு தேடுகிற அந்த குணம், அது தக்வாவுடைய பண்பு. அது இந்த ரமலானிலே நாம் அதிகமாக சையுதுல் இஸ்திகஃபாரை, இன்னும் கிடைக்கிற நேரத்தில்லா மஸ்தகஃபிருல்லாஹு அத்தூபிலே என்கிற அந்த பிரார்த்தனைகளை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு உருகணும். இந்த ரமலானிலே நாம் மன்றாட வேண்டும். ரமலான் முடிந்ததற்கு பின்பாகவும் நாம் செய்த பாவங்கள் தான் நம்முடைய கண்களிலே நிழலாடி கொண்டிருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ரமதான் நம்மிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெண்மணி, அல்லாஹுடைய தூதரின் காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஹாமிதியா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வர்றாங்க. வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றார்கள். நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை? அவரை திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும். இவர்கள் அப்படியே திருமணம் முடித்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள், விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. மனசு கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வர்றாங்க. நபிகளார் ஒரு முறை அனுப்புகிறார்கள், இரண்டு முறை அனுப்புகிறார்கள், மூன்று முறை அனுப்புகிறார்கள். அந்த பெண்மணி கேட்டே விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை அனுப்ப பார்த்தீர்களே, அதே போன்று என்னையும் அனுப்ப பார்க்கிறீர்களா? எனக்கு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், பெண்ணே, உங்களுக்கு வயிற்றுல என்ன குழந்தை கருவுருவாயிருச்சா? நீங்க என்ன அந்த எதுவும் குழந்தை இருக்கா வயிற்றுல அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி ஆம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அப்ப நீங்க குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்க, தண்டனை நிறைவேற்றுகிறேன். ஏன் அப்படின்னா, சரி அந்த அப்படியே அந்த பெண் போயிடட்டும், மாயிஸ் இப்னு மாலிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் அனுப்பினார்கள், அப்படியே அந்த பெண் போயிடட்டும். ஏன்னா குழந்தையை சுமந்து அந்த 10 மாத காலம் ஓடுகிறது, 10 மாத காலம் ஓடி அந்த குழந்தை கையில் வந்து விழுகுது. கையில் வந்து குழந்தை விழுந்தால் அந்த உலகத்தில் எந்த தாயுமே அவ்வளோ சிரமப்பட்டு தான் குழந்தையை பெற்றெடுப்பா, எல்லா சிரமமும் குழந்தையை பார்த்தாலும் மறந்துடும். ஆனால் அந்த ஹாமிதியா கோத்திரத்தை சார்ந்த பெண்ணுக்கு மறக்கவில்லை. அந்த குழந்தை பிறந்த கையோடு என்ன செய்கிறான், கொஞ்சம் நிலைமை சரியான உடனே நேராக குழந்தையை தூக்கிட்டு நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, இப்பொழுது எனக்கு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள். நபிகளார் சொன்னார்கள், குழந்தைக்கு யார் பால் ஊட்டுவார்கள், குழந்தையை யார் 2 ஆண்டுகள் பராமரிப்பார்கள், நீங்கள் பால் குடி மறக்கடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க.
எல்லோரும் நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்திருந்திருப்பீர்கள், குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இருப்பீர்கள். அந்த 2 ஆண்டு காலம் அந்த குழந்தையை நாம் எவ்வளவு நேசித்திருப்போம். அந்த குழந்தை தான் நமக்கு உலகமாக இருக்கும். குறிப்பாக தாய்மார்களுக்கு அந்த குழந்தை நிற்கிறது, அந்த குழந்தை நடக்கிறது, அந்த குழந்தை தவக்கிறது, அந்த குழந்தை சிரிக்கிறத எல்லாத்தையும் மறந்துடுவா அந்த தாய். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை ஞாபகத்தில் இல்லை. தான் செய்த பாவம், அதிலிருந்து நான் மீள வேண்டுமே, அதுதான் ஞாபகத்தில் இருந்தது. 2 ஆண்டுகள் கழிகிறது, பால்குடியை மறக்கடிக்கிறார்கள், கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு நேராக அந்த குழந்தையோடு அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தைக்கு நான் பால்குடி மறக்கடித்து விட்டேன், இதோ இந்த குழந்தை ரொட்டி சாப்பிடுகிறது, உணவு சாப்பிடுகிறது, இப்பொழுது எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த பெண் பிடிக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே அந்த மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே தோழர்களை ஒரு பள்ளம் குழி தோண்ட சொன்னார்கள். இந்த பெண்ணினுடைய உடல் முழுவதும் துணி சுற்றப்பட்டு அந்த பெண்மணி அந்த குழிக்குள்ளே இறக்கப்பட்டார்கள். ஏன்? மாயிஸ் பின் மாலிக் ஓடுனாங்க கல்லால் அடித்த உடனே. அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த குழியிலே இறக்கப்பட்டார்கள். எல்லோரும் கல்லை எடுத்து எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பின்னணி எதுவுமே அறியாதவங்க. அவங்களுக்கு காதில் செய்தி வருகிறது, ஒரு விபச்சார குற்றத்திற்காக மஸ்ஜிது நபவிக்கு அருகிலே ஒரு பெண்ணுக்கு கல்லடி தண்டனை கொடுக்கப்படுகிறது. ரோஷம் நிறைந்த ஹாலித், விபச்சாரமா? அது தண்டிக்க முடிய மறக்க மன்னிக்க முடியாத குற்றம். எடுத்தார்கள் ஒரு கல்லை, நேராக வந்தார்கள் மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே, அந்த பெண்ணை நோக்கி ஓங்கி கல்லை வீசினார்கள். அது அந்த பெண்ணினுடைய முகத்திலே பட்டு திரிக்கிறது ரத்தம், கடுமையான ஆக்ரோஷம். அடுத்த கல்லை எடுத்து வீசுகிற பொழுது நபிகளார் வந்து கையை பிடித்தார்கள். மகளன்யா ஹாலித், ஹாலிதே நிதானமாக இருங்கள். இந்த பெண்மணி யார் தெரியுமா? இந்த பெண் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டார்கள். இவர்கள் செய்த பாவத்தை மதீனாவிலே இருக்கிற 70 நபர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் தகும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். மகளனியா ஹாலித், ஹாலிதே நிதானமாக இருங்கள். அந்த பெண் இவ்வளவு தௌபாக்கு, பாவ மன்னிப்புக்கு, இஸ்திகுபாருக்கு முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே தக்குவா ஒளி மிளிர்ந்து கொண்டிருந்தது, ஜொலித்துக் கொண்டிருந்தது, இலங்கிக் கொண்டிருந்தது. பாவம் செஞ்சிட்டு கல்லு மாறி நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம், பாவத்தினுடைய நினைவுகள் நம்மிலே வர மறுக்கிறது என்றால் உள்ளம் பலகீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த 4 குணங்களை இந்த தக்குவ இந்த ரமதானிலே அதிகரித்தவர்களாக, முன்னேற்றம் அடைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு கிருபை செய்வானாக. அக்குலு கௌலி ஹாதா ஹாதா மா இந்து வல் இல்மு இந்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தின் பக்கமும் உங்களுடைய ரப்பினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் உறைந்து செல்லுங்கள். வ இத்தத்தில் முத்தகீன், அது தக்வாவுடையவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்னான். மீண்டும் அதனை நான் உங்களுக்கு அந்த 4 விஷயங்களையும் நினைவுபடுத்திவிட்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, அந்த தக்வாவுடைய மக்கள் அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்களிலும் சிரமமான நேரங்களிலும் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். தர்ம சிந்தனையை வளர்த்து கொள்வோம். அல் காதிமீன் அல் கைத், அவர்கள் தங்களுடைய கோபத்தை விழுங்குவார்கள். வல ஆஃபினா அனி நாஸ், அவர்கள் பிறருடைய பாவங்கள், குற்றங்களை, பிறர் செய்த தவறுகளை அவர்கள் மன்னிப்பார்கள். 4வதாக, அவர்கள் மானக்கேடான ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டாலோ அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் இழைத்து கொண்டாலோ உடனடியாக அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் தக்வாவுடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவாயா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அகீமுஸ்ஸலாம்.